இந்த படத்தை எடுக்கிறேன்னு கதையை சொன்னது எம்ஜிஆர் சொல்லிட்டார். அந்த அருமையான கதை புது மாதிரியாக இருக்குது. இந்த கதையை யார்ட்டையும் சொல்லாத நான் ஆக்ட் பண்ணுறேன். 4 lakhs. ஓகே ஓகே அண்ணன் சொல்ல ஓகே. அண்ணனை கூப்பிட்டார், படத்தை பாருங்க நல்லா தானே இருக்கு, உனக்கு நல்லா இருக்குடா, எனக்கு நல்லா இருக்கு, ஜனங்களுக்கு நல்லா இருக்குமா பாபு சார், இது ஒத்து வருமா பாபு? தமிழ்நாடு தமிழ் பற்று திராவிடம் அப்படிங்கிற ஒரு ஹே ஹே பாபு, வாட் யூ மேன், வாட் யூ திங்க் அபவுட் இட், ஹே தட் ஃபெல்லா இஸ் எ கிராக் ஃபெல்லா மேன், ஐ நோ தட், டோன்ட் டெல் நவ், ஹீ இஸ் வாட்சிங், எம்ஜிஆர் பற்றி சொல்லுவா, ஐ நோ, டோன்ட் சே தட், ஜஸ்ட் கீப் குவைட் மேன். அவருக்கு நிறைய நான் சின்ன குட்டியிலேருந்து அவளை பார்த்துட்டு இருக்கேன், நாங்கள் ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்சிங் அவர் வியூஸ் தாட்ஸ், அது கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா மிஸ்டர் எம்ஜிஆர், வேண்டாங்கிறேன்ல, இதோடு நிறுத்திக்க, இல்லைன்னா வேறு மாதிரி வெவ்வேறு அதை நடத்தும். சாவித்திரி இல்லைன்னா படமே எனக்கு வேணும் அப்படின்னு பாபு பிடிவாதமாக இருந்திருக்கார். லைஃப்பை ஸ்பாயில் பண்ணது இவரோட அஃபேராக சாவித்திரியா ஆண்டனுக்கு தான் வலிச்சு. ஜவஹருடன் இருக்கிறோம், நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு வாதம் என்ன வருதுன்னா, மாடி வீட்டு ஏழை, இதில் வந்து எம்ஜிஆருக்கும் சந்திரபாபுக்கும் நடந்த மனக்கசப்பு, அந்த விஷயங்கள் நம்மளும் பேசியிருக்கோம். அதில் வந்து எம்ஜிஆருக்கு உரிய காசு கொடுக்காதனால எம்ஜிஆர் ஷூட்டிங்க்கு வரலை, அப்போது சந்திரபாபு சாவித்திரியிடமிருந்து பணம் வாங்கி கொண்டு அந்த பணத்தை எம்ஜிஆர் முன்வைத்து நீங்கள் ஷூட்டிங்க்கு வரணும்னு கேட்டார், அப்போ எம்ஜிஆர் அதை மறுத்து விட்டார்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. இல்லை, தப்பு. ஆனால் அண்ணன் மாடி வீட்டு கதையை எம்ஜிஆர்கிட்ட சொல்லும்போது அசந்துட்டார் எம்ஜிஆர். அந்த கதையை சுருக்கமாக 4 வரியில் சொல்லட்டுமா? எம்ஜிஆர் எதனால் அந்த கதையை ரொம்ப லைக் பண்ணார். எம்ஜிஆர் கதையில் பெரும் கோடீஸ்வரனோட மகன், பெரும் கோடீஸ்வரன் எஸ்யூரங்கரோ வாங்காத இடம் கிடையாது, ப்ராப்பர்ட்டி கிடையாது, ஃப்ளைட்டில் தான் போவாங்க, ஃப்ளைட்டில் வருவாங்க. நவாப், ஒரு நவாப் எப்படி இருப்பார் அரசனில், நவாப் கோடீஸ்வரன் ஜமீன்களை வச்சு காப்பாற்றுற அவ்வளோ கோடீஸ்வரன் ஒத்த மகன், அவர் செல்வத்திலே புழங்குவார். அவர் காலை எழுந்தாக்க நம்ம அன்பே வாழ எம்ஜிஆர் எப்படி இருந்தார், அதே தான் என் யோசித்து பாருங்கள், அதே கேரக்டர் பாருங்கள், அதே தான் இருக்கும். அதைத்தான் இப்படி டெவலப் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி கோடீஸ்வரன் ஜேபி, அதில் அப்படியே போட்டாங்க, ஜேபிக்கு ஜேபின்னு போட்டாங்க. அதே மாதிரி கோடீஸ்வரன் லைஃப், ஆட்டம் பாட்டம்னா அப்பா கல்யாணம் என்னப்பா ஒரு பொண்டாட்டி, எனக்கு எத்தனையோ சொடக்கனா பொண்ணுங்க, அப்பாவை மதிக்கிறது கிடையாது, பணம் கொட்டுது. ஒரு நாள் அப்பா கேட்குறாரு, இது நீ சம்பாதிச்ச காசா? கதை சுருக்கமாக சொல்ல பேச வேண்டாம், சுருக்கம். நீ சம்பாதிச்ச காசா? நீ சுயமாக சம்பாதிச்சு 10 காசு நீ சம்பாதிச்சு என்கிட்ட காட்டு, நான் என் பிள்ளைன்னு வச்சுக்கிறேன், நீ எனக்கு பிள்ளையில புட்டுட்டு வெளியே போடாது. நீ, நான் தான் அவங்க அப்பான்னு என் பேர் சொல்லக்கூடாது. நீ சம்பாதிச்சது என்ன? நீ சம்பாதிச்சு காட்டு, 10 காசு சம்பாதிச்சு நான் நல்லா இருக்கேன்னு காட்டு, நான் ஒத்துக்கிறேன்டா நீ என் பிள்ளை என்ன, இல்லைன்னா எனக்கு நீ பிறக்கவே இல்லைடா, டவுட் எனக்கு, நீ என் பிள்ளையே இல்லைடா. குட் பை மிஸ்டர் சிப்ஸுங்கிற ஒரு இங்கிலீஷ் படம், ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் எடுத்தார், தழுவி எடுத்தார் அந்த படம். அவர் இங்கிலீஷ் படம் நிறைய பார்த்ததுனால தான் அந்த, இது கூட மாடி வீட்டு தட்டுங்கள் திறக்கப்படும் கூட ஒரு ஃப்ரெஞ்சு படம்னு சொல்கிறாங்க, அது எனக்கு தெரியாது. ஒரு ஃப்ரெஞ்சு படத்தை பார்த்து தான் அந்த கதையை எடுத்தார், இன்ஸ்பயர் ஆகி அப்படியே இன்ஸ்பயர் ஆகி எழுதாங்கிறாங்க. ஆனால் நான் அந்த படத்தை பார்க்கல. ஆனால் இந்த படத்தை இன்றைக்கி பாருங்கள், இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருக்கும். என்ன ஃபோட்டோகிராஃபி, என்ன ஆக்டிங், அது விடுங்க. மாடி விட்டு ஏழை, அதைத்தான். மாடியாக இருந்தவன் வீட்டை விட்டு துரத்தி பிச்சைக்காரனாக போகிறான். பிச்சைக்காரனாக போய் ஒவ்வொரு இடமும் அலைஞ்சு கஷ்டப்பட்டு, பிச்சை கஷ்டப்பட்டு, சோத்துக்கு இல்லாமல் அலைமைப்பட்டுட்டு, இவங்க ஃபேக்ட்ரியிலேயே கூலிக்காரனாக வர்றார். கூலிக்காரனாகி பெரிய மனுஷனாகி இது எலெக்ஷனுக்கு போய் நின்று மந்திரி ஆகி பெரிய ஆளாகி காட்டுறார்.
அதான் கதை. ஆமாம், இதனால தான் லைக் ஆனார். இதுதான் மாடி விட்டு ஏழை. புரியுது. இந்த படத்தை எடுக்கிறேன்னு கதையை சொன்னது எம்ஜிஆர் சொல்லிட்டார். எனக்கு அருமையான கதை, புது மாதிரியாக இருக்குது. இந்த கதையை யார்ட்டையும் சொல்லாத நான் ஆக்ட் பண்ணுறேன். 4 lakhs. ஓகே ஓகே. நான் சொல்றேன், ஓகே, இவருக்கு என்ன லைஃப் அது ஃபால்ஸ் எதுக்குமே ஓகே தான். எஸ்ஏ தானே, பணம் கையில் இருக்கோ இல்லையோ ஓகே. நாளைக்கு காலைல வந்து அண்ணங்கிட்ட பெரியவிட்ட அட்வான்ஸ் கொடுத்துரு. நம்ம ஷூட்டிங் எப்போ சொல்ல நான் தயாரிடுறேன். அடுத்த வாரம் ஷூட்டிங் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சாங்கு சாவித்திரியோட ஹீரோயின் தான் சாவித்திரினா நோ ப்ராப்ளம். ஓகேன்ட்டார். உட்காந்துருக்காரு சாவித்திரியோ வரா. என்ன பார்ப்போம்னா, இது முடிஞ்சிட்டுமா டார்லிங்? நான் சொல்ல டார்லிங் முடிஞ்சிருச்சு, எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. எம்ஜிஆர் ஓகே சொல்லிட்டார். எம்ஜிஆர் தான் சொல்லுவார், எம்ஜிஆர் ஓகே சொல்லிட்டாரு, அட்வான்ஸ் நாளைக்கு கொடுக்க சொல்லிட்டாரு. அடுத்த வாரம் ஃபஸ்ட் சாங்கு உனக்கு அவருக்கு தான் ஷூட்டிங்கு. உடம்பை கொஞ்சம் குறமா, கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே தான் நல்லாயிருக்கும். ஏன் இப்போ நல்லா தான் ஷார்ட்ஸ்லாம் நான் பயமாக க்ளோஸ் அப்லாம் எடுக்காமல் லாங் ஷார்ட்லேயே எடுத்துடலாம் எடுத்துடலாம் சாங்னு. நாளைக்கு அட்வான்ஸ் 25,000 rupees அட்வான்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பாபு உன்ட்ட இருக்கா? பாபுன்னு தான் பேசுவா, பாபுன்னு தான் பேசுவா, அடாபுடன் தான் பேசுவா. உன்ட்ட இருக்காண்ணா? என்கிட்ட இருக்குது. எங்கே இருக்குது? என்னதான் பண்ணணும்னு தெரியலன்னா நான் தரேன், நான் தரேன். உனக்கு என்ன அதை பற்றி கவலை? நான் தரேன். அப்படின்னா எவ்வளோ தேவை? என்ன எவ்வளோ தேவையில்லை? எனக்கு 25,000 அவனுக்கு கொடுக்கணும், மற்ற ஆர்டிஸ்ட்லாம் கொடுக்கணும். ஒரு 2 lakhs நான் தரேன். மறுநாள் காலையில் 2 lakhs கண்ணு டேபிள் வந்து வச்சுட்டான் பாபுக்காக. அதான் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருக்கும், எஸ்வி ரங்கராவுக்கு எல்லாருக்கும், எல்லாருக்கும் அட்வான்ஸ். எம்எஸ் விஸ்வநாதனுக்கு எல்லாருக்கும், கேமராமேன் எல்லாருக்கும், எல்லாருக்கும். மார்க்கஸ் பாட்லி கேமராமேன். ஓகே. போட்டுன்னா அதுதான் இல்லையா? அதுக்கப்புறமா இல்லை, அதுக்கப்புறமா தான் படம் எடுக்கும்போது தான் ரஷ்ஷை பார்த்தார் எம்ஜிஆர். அருமையான சாங்கு, ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. சாவித்திரி சைஸ் இவ்வளோ பெருசாக இருக்கு. அவர் சொன்ன மாதிரி வேறு மாதிரி ஆங்கிளில் எடுத்துருக்கலாம். எல்லாம் க்ளோஸ்அப்பும் லாங் ஷார்ட்டும் போட்டால் பேக் ஷார்ட்டில் வச்சா பெருசுக்கா புதுசாக நிற்கா சைஸு. தலையில் கையை வச்சிட்டார் எம்ஜிஆர். ஆனால் என்னை கூப்பிட்டார், படத்தை பாருங்கனார். நல்லா தானே இருக்கு. உனக்கு நல்லா இருக்குடா, எனக்கு நல்லா இருக்குது, ஜனங்களுக்கு நல்லா இருக்குமா பாபு சார்? இது ஒத்து வருமா பாபு? இவங்களை தூக்கிடுங்க பாபு. இந்த செலவு நான் தந்துடுறேன் எடுத்த வரைக்கும். நீ சொல்கிறத பார்த்தா மீண்டும் சாவித்திரியால் தான் பிரச்சனை. சாவித்திரியால் தான் பிரச்சனை. அதுதான் ஏற்கனவே நான் சொன்னேன், எடுத்துரு பாபு, இந்த செலவு நான் தந்துடுறேன். சரோஜா தேவி புக் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு, அவங்களோட நீ ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, 2-3 படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்க சொன்னால் கேட்பாங்க. நான் சாவித்திரிட்ட கேட்குறேன், அவங்க ஓகே சொல்லுவாங்க. சாவித்திரி இல்லைன்னா படமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு பாபு பிடிவாதமாக இருந்து விட்டார். லைஃப்பை ஸ்பாயில் பண்ணது இவரோட அஃபேராக சாவித்திரியா ஆண்டவனுக்கு தான் விழிச்சு. இந்த விஷயம் பேசும்போது சார், மாடி விட்டு ஏழை முடியுது, அதுக்கப்புறம் எம்ஜிஆருடைய படங்களான பறக்கும் பாவை, அடிமை பெண், இந்த படங்கள்லாம் நடிகர் சந்திரபாபு எப்படி நடிக்கிறார், அதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கு? ஏன்னா ஏற்கனவே ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுறது, அதுக்கப்புறம் எப்படி நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது? அதுதான் சொன்னேன்னே, எம்ஜிஆர் போட்ட பிச்சைன்னு சொல்லக்கூடாது, எம்ஜிஆர் கொடுத்த ஒரு தானம். இவர் கஷ்டப்படுறாருன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். நான் ஒரு முதல் சீனில் அதான் சொன்னேன், ஒரு கவரில் 5,000 கொடுத்து மெரி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர்னு ஒரு கார்டு அனுப்பினாம சொன்னோம் இல்லை? ஆமாம் ஆமாம். அப்போ சொல்லி தான், நீ உனக்கு ராமண்ணாக்க ஃபோன் பண்ணு, நாளைக்கு பறக்கும் பாவை பிறகு இது விஜயாவில் ஷூட்டிங்கு. இவருக்கு பட வாய்ப்புகள் இல்லாதனால கொடுத்தார். கொடுத்தார். அது எம்ஜிஆர் தர்மம், அவரோட பை பிளட் ஆகுது. நொந்து போனவனுக்கு ஹெல்ப் பண்ணுவார், ஆனால் இந்த நேரத்தில் அமுக்கணும்னு அதுவும் அவருக்கு தெரியும். அவருக்கு எம்ஜிஆர்னா பாபு மேலே அவ்வளோ பிரியம். ஏன்னா நாடோடி மன்னன் பாபுவால் தான் ஓடிச்சு அப்படின்னார் காமெடி ட்ராக். ஓகே, அதை நினைவில் வைத்திருந்தா வச்சுருந்தா அதனால தான் நிறைய சான்ஸ் கொடுத்தார். அவர் படத்துல எல்லாம் அடிமை பெண், கண்ணனின் காதல், எல்லா படத்துலையும் சான்ஸ் கொடுத்துட்டே இருந்தார். 100,000 அப்படிதான் இருந்தது. இப்போ இந்த மாடி வீட்டு ஏழை பேசும்போது இதில் இன்னொரு சம்பவம் ஒருத்தர் பேசி நான் கேட்டேன், இது உண்மையா இல்லையான்னு உங்ககிட்ட கேட்டணும். என்னன்னா, மாடி வீட்டு ஏழை நடக்குது, அப்போது வந்து
எம்ஜிஆருடைய அண்ணனுக்கு அங்கே உள்ள அசிஸ்டண்ட் ஒருத்தர் சாப்பாடு வாங்கிட்டு வராரு. அப்போ வந்து நடிகர் சந்திரபாபு என்னோட ப்ரொடக்ஷனில் யார் யாரோ சாப்பிட்றதான்ற மாதிரி ஏதோ வார்த்தையை விட்டதாக, அதனால் எம்ஜிஆர் அண்ணன் கோவப்பட்டு போனதாகலாம் அப்படின்னு சொல்லி. இல்லை அப்படி கிடையாது. எம்ஜிஆர் ஷூட்டிங்லன்னா எம்ஜிஆருக்கு தவிர வேறு எந்த இடத்துலையும் யாரும் சாப்பாடு கொண்டு வர முடியாது. அவர் வீட்டிலேருந்து தான் வரும். அது எம்ஜிஆருக்கு கருவாட்டு குழம்பு தனியாக வரும், மற்றவங்களுக்கு கோழி மட்டன் ஃபிஷ்ஷு தனியாக இருக்குது, எல்லாருக்கும் ஒரு மாதிரி சாப்பாடு. எம்ஜி சக்கரபாணி வந்து வெஜிடேரியன். ஓகே, அவர் பியூர் வெஜிடேரியன். ஓகே, அவர் இந்த சாப்பாடு சாப்பிடவே மாட்டார். அதனால் இது போய். ஆனால் எம்ஜிஆருக்குன்னா விதவிதமான சாப்பாடு அவர் சாப்பிட்றதா, மற்றவங்களும் சாப்பிடணும், எக்ஸ்ட்ரா அவருக்கு கருவாட்டு குழம்பு தனியாக வரும், அதை சாப்பிடுவார். ஒன்று எப்படி சாப்பிடுவா தெரியுமா உங்களுக்கு? சாதத்தில் தண்ணி ஊற்றி அந்த பழைய சாதம் இல்லை சுடு சாதம், சுடு சாதத்தில் தண்ணி ஊற்றி, தயிர் கிடையாது, அந்த தண்ணியோடு அந்த கருவாட்டு குழம்பு சாப்பிடுவாங்க. ஓகே, அது நான் எம்ஜிஆரை சொல்லலை, கேரளாவில் ஒரு தமிழர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஸ்லாங் தெரியுமா? கஞ்சி வெள்ளம்பாங்க, கேள்விப்பட்டீங்களா? ஆமாம். மலையாளிஸ் தப்பாக நினைக்க வேண்டாம், மலையாளிஸ் சொல் ஸ்லாங்குனால நான் சொல்லுகிறேன். சரி, மலையாளத்தில கஞ்சி வெள்ளமா நீ அப்படிமா, புரியுது. நம்மளும் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பாண்டியனாம்பாங்க, பாண்டிய நாட்டுக்காரங்க நம்ம, நம்மளை தமிழன் சொல்ல மாட்டான், பாண்டியனாவே அப்படிம்பாங்க. நம்மளை நாம ஒன்று கஞ்சி வெள்ளம் அது மாதிரி எம்ஜிஆர் சோத்தில் தண்ணி ஊற்றி தான் குழம்பு வச்சு சாப்பிடுவார். இந்த விஷயம் பேசும்போது சார், அடிமை பெண் அந்த படத்தில் வந்து சந்திரபாபு நடிக்கிறார், இந்த விஷயங்கள்லாம் பேசும்போது அதில் ஒரு தடவை கூட எம்ஜிஆர் வந்து நடிகர் சந்திரபாபுவிடம் முகம் கொடுத்தே பேசவில்லை. அவர் மீது கோபம் எம்ஜிஆருக்கு இருந்தது இறுதி வரை. இதனால தான் அந்த படத்தின் வெற்றி விழாவில் கூட நடிகர் சந்திரபாபுவின் பெயரை எம்ஜிஆர் குறிப்பிடவில்லை. அதனால தான் பாதியில் எந்திரிச்சு போறாரு சந்திரபாபு அந்த வெற்றி விழாலன்னு சொல்றாங்க. உண்மைதான். அண்ணன் இறந்ததுக்கு எம்ஜிஆர் வரல, ஏன் ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சி வந்திருக்கலாம்ல, எவ்வளோ பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. நான் பாபு இல்லைன்னா நான் நாடோடி, பாபுனால நான் மன்னன் அப்படின்னாரு மதுரையில். அவ்வளவு பெரிய பாபுகிட்ட பேசிக்கிட்டு இருந்தா இங்கிலீஷ் சாலி சாப்பிடலு டேனிக்கு இதெல்லாம் ஆக்ட் பண்ணி காட்டுவோம். எம்ஜிஆர் சிரிப்பார் அப்படி சிரிப்பார். அப்புறம் இந்த பாக்கு சாப்பிடுவார், பாக்கு சாப்பிட்டுக்கிட்டே சிரிப்பார். அது முடியை சாய்ச்சிட்டு சொல்லு பாபு 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 சார் பாபு சார் பார். அப்பேற்பட்டவர். இந்த பாபு சும்மா இருக்காமல் ஜெயலலிதாவோட கொஞ்சம் பழக ஆரம்பித்தார். ஜெயலலிதா வந்து இவங்க சின்ன பிள்ளையிலேருந்தே ஜெயலலிதாவை தெரியும். அவங்க வீட்டுக்கு போவார், சந்தியாவை பார்க்க போவார். ஓகே, ஏன்னா பாபு கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஓகே, டைரக்டர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் இல்லை, டைரக்டர் இல்லை, ஆக்டர். ஆக்டர் ஏழைப்படும் பாடு எல்லாம் ஆக்ட் பண்ண எம்ஏ. ஓகே, மாடர்ன் தியேட்டர்ஸ் படத்துல எல்லாம் ஆக்ட் பண்ணியிருப்பார். கே.எஸ். கோபாலுக்கு ஷார்ட்டாக இருப்பார். ஓகே, சிவாஜி படத்தில் கூட ஆக்ட் பண்ணியிருக்காரு. நானே ராஜாங்கிற படத்தில் ஹீரோ அவர் தான், ராமர் ஆக்ட் பண்ணுவார் அவர். இவங்க ட்ராமா போட்டாங்க. அந்த கதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். சொல்லு. ஜெயலலிதாவுடன் அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஏன்னா இங்கிலீஷ் ஃபால்ஸ் லைஃப் இங்கே வருது. அது அம்மா இங்கிலீஷில் தான் பேசும், இவர் இங்கிலீஷில் தான் பேசுவார். ஜோக் அடிப்பாங்க, அவங்க ஜோக் அடிப்பாங்க, கவ்வா கவ்வான்னு சிரிப்பாங்க. இது எம்ஜிஆருக்கு பிடிக்குமா சொல்லுங்கள்? தமிழ்நாடு தமிழ் பற்று திராவிடம் அப்படிங்கிற ஒரு ஹே ஹே பப்பு வாட் யூ மேன் வாட் யூ திங்க் அபவுட் இட் ஹே தட் ஃபெல்லஸ் அ கிராக் ஃபெல்லோ மேன் ஐ நோ தட் டோன்ட் டெல் நவ் ஹீ இஸ் வாட்சிங் எம்ஜிஆர் பற்றி சொல்வாவ ஐ நோ டோன்ட் சே தட் ஜஸ்ட் கீப் குவைட் மேன் அவருக்கு நிறைய ஆமாம் அவனுக்கு அவனு அவரு அவருக்கு நேரில் அவர் தள்ளி இருப்பார். இவங்க தனி இவருக்கு புக் எடுத்துன்னு படிச்சுட்டு இருப்பாங்க தனியாக, இவர் போய் சேர் எடுத்து போட்டு உட்காந்துக்குவார். அவருக்கு கொதிக்கும் எம்ஜிஆருக்கு. ஆனால் தமிழில் பேசினாலாம் தெரியும் அவன் என்ன பேசுகிறான்னு, அவருக்கு இங்கிலீஷ் புரியும். இவங்க ஸ்லாங்கில் பேசுவாங்களே, நோலா வாட் இஸ் தேர் ஓகே கீப் குவைட் மேன் ஐ கேன் ஹேண்டில் இட் ஐனோ இஸ் அம்மாம் அப்படி இப்படின்னு கோடைக்கு என்னென்ன பேசுவாங்க. இந்த கான்வென்ட்டில் பாட்டின இங்கிலீஷ் எல்லாம் இவங்க பேசுவாங்க.
இதனால் அவனுக்கு ஜுவாலை எரியும். கூப்பிட்டே சொல்லிட்டாரு, பாபு நான் உனக்கு பரிதாபப்பட்டு தான் நான் சான்ஸ் கொடுத்தேன், நீ பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும், நான் எம்ஜிஆர் கூட நீ ஆக்ட் பண்ணாக்க படம் கொஞ்சம் இதாகும், உனக்கும் கஷ்டம் தீருன்னா வச்சேன், நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிற, நீ அவளோட என்ன பேச்சு உனக்கு தேவை, ஷூட்டிங் முடிஞ்சா நீ போ அப்படின்னு கூப்பிட்டு கண்டிச்சார். கண்டிச்சாரு எனக்கு, நான் அவளோட ஃப்ரெண்ட், நான் நீங்கள் என்ன இருக்கு, நான் சின்ன குட்டியிலேருந்து அவளை பார்த்துட்டு இருக்கேன், நாங்கள் ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்சிங் அவர் வியூஸ் தாட்ஸ், அது கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா எம்ஸ்டர் எம்ஜிஆர், வேண்டாங்கிறேன்ல, இதோடு நிறுத்திக்க, இல்லைன்னா வேறு மாதிரி வெவ்வேறு நடந்துடும். எம்ஜிஆர் ஆள் அடிப்பாரு தெரியுமா உங்களுக்கு? அந்த விஷயம் சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே, கேள்விப்பா சொல்லவா. சந்திரபாபு நிப்பாட்டினார் அப்படின்னு சொன்னீங்க, அந்த விஷயம் நன்றி.